हाय फ्रेंड्स वेलकम टू निगा टिप्स एंड विलक इदेन पाती मिनी अरसनिका इत मिनी अरसनिका वे नाम एपी अरमान अरसनिका पोरियल रेसिपी से पाकपर इंग नाम वीडियो को தேவையான பொருட்கள் ஆயில் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தூள் சாம்பார் தூள் ஜீரகத்தூள் தேங்காய் துருவல் தேவையான அளவு உப்பு க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அரசனிக்காய் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு கடாய் சூடாகட்டும் கடாய் சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடாகட்டும் இது கூட நம்ம கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வெங்காயம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் இப்போ நல்லா ஆயிலில் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அப்போ தான் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிங்க நல்லா வதங்கிருச்சு நான் ஏற்கனவே மினி அரிசிக்காக நல்லா கழுவி கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க எண்ணெயிலேயே நல்லா வதங்கணுங்க உடனே தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம் ஓரளவுக்கு நல்லாவே எண்ணெயில் வதங்கட்டும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் நம்ம சாதாரண பண்ணுற அரசனிக்காய்க்கு வந்து நம்ம தண்ணி அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லைங்க லைட்டாக தண்ணி ஆட் பண்ணவே போதும் ஆனால் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஆட் பண்ணணும் அப்போ தான் காய் நல்லா வேகும் பாருங்கள் இது ஹீட்லேயே ஓரளவுக்கு வெந்துருச்சு நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிங்க காயை இது கூட நம்ம கொஞ்சம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சாம்பார் தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம பொடிகளெல்லாம் ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணோம்னா அடிப்பிடிக்கும் ஸோ காய் வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆகி நல்லா வதங்கின அப்புறம் நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணோம்னா அடிப்பிடிக்காது பொடியெல்லாம் ஆட் பண்ணதுமே நம்ம கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் காயும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்க மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் விட்டுறாதீங்க கொலக்கொலன் ஆயிரும் பொரியல் வந்து நல்லா இருக்காது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணால் போதும் தண்ணி காயும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்கணும் அதுதாங்க அளவு இதுக்கு நல்லா கொதி வரணுங்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு காயும் நல்லா வெந்துட்டுருக்கு தண்ணி ஃபுல்லாக நல்லா சுண்டணுங்க ரொம்ப அதிகமாக கிளறாதீங்க இந்த மாதிரி லைட்டாக மெதுவாக கிளறிவிடுங்க ரொம்ப அதிகமாக கிளறினீங்கன்னா கூழ் மாதிரி ஆயிரும் பொரியல் வந்து நல்லா உதிரியாக இருக்க மாதிரி இருக்காது
இப்போ தண்ணி ஃபுல்லாக சுண்டிருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள் ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், அதிகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூல் மாதிரி ஆயிரும். ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா பீசஸாக கிடைக்கும். பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க, நம்மளுக்கு சூப்பரான மினி அரசனிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.